திசை தெரியாமல் வரலாற்றில் உச்சத்தின் ஊழலுக்கு சென்றிருக்கிற மூன்றாண்டு காலம் இந்திய தேசத்திலேயே இந்த அளவுக்கு ஊழலை யாராலும் செய்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தலைமை யார் என்று தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகமும் விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கிற விவசாய முதல்வர் என்று சொல் சொல்லி விவசாய மக்களினுடைய வயிற்றில் அடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மரண அடி கொடுப்பதற்கும் விவசாயிகளினுடைய சார்பாக தளபதி அவர்கள் தரணி ஆள்வதற்கும் தமிழகத்தினுடைய மக்கள் மகுடம் சூட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் விளாத்தி குலத்தில் தளபதியினுடைய கரத்தில் கிடைத்திருக்கிற வாளாக இது எதிரிகளை போர்க்களத்தில் துவசம் செய்வதற்கல்ல ஜனநாயகத்தில் தரணி ஆள்வதற்கு தளபதிக்கு மகுடம் சூட்டுவதற்கு மார்கிண்டையன் என்ற நான் என்னையே கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரி கீதாஜீவன் அவர்களுடைய தலைமையில் இன்று இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கட்சியினுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தீவிரமான தொண்டனாக தமிழகத்தினுடைய திசையை சரியான வழியில் ஒரு மாலுமியாக தளபதியால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் என்னை திமுகவில் அர்ப்பணித்திருக்கிறேன்

இந்த மாதிரி குள்ளநெறியானவர்கள் தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறவர்கள் மக்களினுடைய வயிற்றில் அடிப்பவர்கள் ஆட்சி பீடத்திற்கு கூடாது என்னை போன்று உணர்வுள்ள தமிழர்கள் தளபதியினுடைய கரத்தை உயர்த்திக் காட்ட வேண்டும் என்பதற்காக உணர்வு பூர்வமாக இரண்டாண்டு காலம் சிந்தித்த முடிவு அதற்கு பிறகு நான் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் இல்லை இப்போது தளபதியின் பின்னால் பயணிப்பதற்கு நான் வருகை தந்திருக்கிறேன் நீங்கள் அந்த கிளைத்தட்டத்தில் கூட வரும் சட்டமன்ற தேர்தலில் விளாத்தி குளத்துக்கு வாய்ப்பு கொடுத்தால் எப்படி செயல்படுவீங்க தளபதி தான் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் யார் வாய்ப்பு கொடுத்தாலும் விளாத்திக்குளம் தொகுதியில் இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள் இருக்கிறது ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள் பெற்று அறுபத்தைந்து சதவீத வாக்குகளைப் பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை விளாத்தி குளத்தில் பெறும் அதற்கு நான் குறுமனையாக கொண்டதாக இருந்து பணி செய்வேன்